Namaskaram. On behalf of Kandapati, I welcome you all to the Spotlight Saturday series. Today we have with us Sikkal Balasubramanian sir. Namaskaram sir. Vanakkam. Namaskaram. So ninga vandha dance field la romba varshama irukinga. Okay. And the first eppadi start panninga in the journey in the field of dance? Or violinist eppadi start panninga sir? Violinist actually now vandha learn from my father. அப்பாட்டேன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு பாரம்பரியமான இசை குடும்பம் தான். சிக்கல் பாஸ்கரன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னுடைய தாத்தா சிக்கல் ராமசுவாமி பிள்ளை, அவர் வந்து பெரிய நட்டுவனார். டெல்லியில் வந்து திரிவேணி அகாடமியில் வந்து அவர் டான்ஸ் டீச்சராக இருந்தார். பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவர்கிட்ட கற்றுட்ருக்காங்க. நான் ஆக்சுவலாக டான்ஸ் வாசிக்கிறதுக்கு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு தொடர்பு. இந்த ரெண்டு தொடர்பு இருந்ததுனால தான் டான்ஸ் மேல ஒரு ஈடுபாடு இருக்குது. நாட்டியத்துக்கு வாசிக்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஜென்ரலாக அப்படி கிடையாது. ஆனால் ஜென்ரலாக வந்து நாட்டியத்துக்கு வாசிக்கிறதுக்கு தயக்கம் உள்ளவங்க இருக்காங்க. எனக்கு அந்த எந்த விதமான தயக்கம் வராதுக்கு காரணம் வந்து என்னுடைய தாத்தா இந்த ஃபீல்டில் இருந்தார். ஒரு பாரம்பரியமான இசை ஃபேமிலி. தாத்தா மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எங்கள் அம்மா சைடில் கூட இந்த நாட்டியத்துறையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஐ கேன் சே டு 3-4 ஜென்ரேஷன்ஸ். சர்போஜி ராஜாவோட அரசவையில் ஆடினவங்கெல்லாம் என்னோட பாட்டியாக இருந்திருக்காங்க. அதுதான் அதோட முக்கியமான காரணம். ஸோ எனக்கு எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நான் இதை எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்னோட ஜேர்னியில் வந்து ஆக்சுவலாக இந்த முடிவு வந்து நாட்டியத்துக்கு வாசிக்கிறதுங்கிற முடிவு வந்து ஒரு பெரிய நல்ல முடிவாதான். ஓகே சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே டான்ஸ்க்கு தான் வாசிக்க ஆரம்பிச்சீங்களா இல்ல கச்சேரிக்கு வாசிக்க ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறம் டான்ஸ்க்கு வந்தீங்களா? டான்ஸ்க்கு கச்சேரிக்கு அப்படினு எந்த பாகுபாடும் வைக்கல நான். ஓகே. யார் சொல்லிருக்காங்களோ அவங்களுக்கு வாசிப்பேன். ஓகே. ஆனா வந்து நாட்டியத்துக்கும் கச்சேரிக்கும் உண்டான பிளானிங் வந்து ரொம்ப பக்கவாக இருக்கும். ஆக்சுவலாக நாட்டிய கச்சேரியில் வந்து எல்லாமே வெல் பிளான்டு. இன்னொன்று வந்து பாட்டு கச்சேரி வாசிக்கணும் அப்படின்னா அந்த நேராக சொல்லுவாங்க, கச்சேரி சொல்லுவாங்க, நம்ம நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போனால் போதும். பட் டான்ஸ் கச்சேரிங்கிறது வந்து எல்லாமே வெல் பிளான்டு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கிறது அப்படின்றதுனால கண்டிப்பா வேர்ல்ட் டூர் அப்படியே எல்லா டூர் எல்லா இடத்துக்கும் போயிருப்பேன், நிறைய பேருக்கு வாசிச்சிருப்பேன் இல்லையா? சோ உங்க டூர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா டூர் நான் வந்து வேம்பட்டி சின்ன சத்யம் சார்க்கு வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க ஸ்கூல்ல போயிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ ஆக்சுவலா பாஸ்போர்ட் கிடையாது என்கிட்ட. நிறைய பேர் ஆக்சுவலா பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணிட்டு டூர் வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு டூர் ஏற்பாடு ஆன பிறகு நான் அடிச்சு பிடிச்சிட்டு போய் பாஸ்போர்ட் வாங்கினேன். அது கேட்டு அது ஸோ இந்த ஸ்டைல் தான் இப்படிதான் எனக்கு இப்போ டூர் ஏற்பாடு ஆன பிறகு நான் பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணினேன். என்னோட ஃபர்ஸ்ட் டூர், அதாவது ஃபர்ஸ்ட் அப்ராட் டூருங்கிறது வந்து 1994 வேம்பட்டி சாரோட பத்மபூஷன். அவரோட ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறதுனா அது அது பெரிய கிரெடிட். என்னென்னா என்னோட அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாமே
எனக்கு அப்போ வந்து 27-28 வயசா இருக்கும். என்னோட ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாருக்குமே 60 வயசு 60 மேல இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன ஒரு குழந்தையா நினைச்சு வச்சுக்கிட்டது வந்து ஒரு பெரிய கிரெடிட். அவங்க வந்து என்னைக்கும் வந்து இந்த சின்ன பையன் வேணாம்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப ஆத்மாத்மா பழகினாங்க எல்லாரும். வெம்படி சார் உட்பட என்ன வெம்படி சார் வந்து பாலு மகேந்திரன்லாம் கூப்பிடுவாரு. என்னோட இந்த கேப் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி கூப்பிடுவாரு அவரு. இன்னைக்கு அவரு இந்த வரையில் அப்படிதான் கூப்பிட்டாரு என்ன. ஃபர்ஸ்ட் டூர் வந்து 1994 யூஎஸ் டூர். இதுவரை வாழ்நாள் வந்து ஒரு விசா ரிஜெக்ட் ஆனதே கிடையாது. சூப்பர். 1994 யூஎஸ் டூர். அந்த டூர் வந்து இட்ஸ் அபவுட் 5 மந்த்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் டூர் அதாவது முத முத ஒரு டூருக்கு போறோம். அந்த டூர் வந்து 5 மந்த்ஸ் நியர்லி அமெரிக்கா போறோம். 30,000 miles I traveled. ஃபர்ஸ்ட் டூரே வந்து எனக்கு ரொம்ப பெரிய டூராகவும் ரொம்ப பெரிய மனுஷாலோடையும் இருந்ததுனால அதுக்கப்புறம் எனக்கு டூர்லாம் ரொம்ப இஷ்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிக. ஓகே, ஸோ இப்போ நீங்க டூர்லாம் போகும்போது அங்க இருக்கிற கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும் நம்மளை விட. ஸோ அந்த கல்ச்சர் நீங்க எப்படி பார்த்தீங்க? அமெரிக்கா பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு எடுத்த ஒரு 7 தர போயிருக்கேன். நான் 8-9 தர கூட போயிருக்கேன். வந்து அரௌண்ட் தி குளோப் ஐ டிராவல். நான் போன கண்ட்ரிலாம் ஒரு லிஸ்ட் ஓட எடுத்து பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டாக இருக்கும். என்ன அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, பெல்ஜியம், நெதர்லாண்ட், ஹாலண்ட், நெதர்லாண்ட், ஆஸ்திரியா, குரோஷியா, லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் குவைத், அது மாதிரி இந்த கண்ட்ரிஸ் கூட முஸ்லீம் கண்ட்ரிஸ் கூட போயிருக்கேன். அந்த அமெரிக்காவை பொறுத்த வரையில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அங்கே வந்து இந்தியன்ஸ் நிறையா தங்கின நம்மளோட ட்ரெடிஷன் தெரிஞ்சுட்டு போன ஒரு பெரிய பெரியவங்களுக்கும் அந்த ஊர்லயே அவங்களுக்கு பிறந்த சின்ன குழந்தைங்களுக்கும் உள்ள அந்த வேரியேஷன், அந்த வேரியேஷனை வந்து அவங்க வந்து நம்மளோட கல்ச்சரை வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் ஹிந்து டெம்பிள்ஸ் நிறைய உருவாக்குனாங்க. அந்த பிட்ஸ்பர்க் டெம்பிள் எங்களோட வெம்படி சாரோட அந்த ஸ்பான்சர் மூலமா நிறைய ப்ரோக்ராம்கள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70 ப்ரோக்ராம் பண்ணோம் நாங்க. எல்லாமே டான்ஸ், பெரிய டான்ஸ் பேலே. அந்த 70 அதுல வர ஃபண்ட் ரைசிங் மூலமா அந்த ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பான்சர் கிடைக்கணும், அந்த ஹிந்து டெம்பிள் கட்டுறதுக்கு உதவணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு டூர் அது. அது அவங்களோட மோட்டிவேஷன் வந்து ரெண்டு விஷயம். நம்ம அந்த அடுத்த ஜென்ரேஷன் அதாவது அமெரிக்காலேயே பிறந்த அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னா பத்தாது, நம்ம ஊர்ல டெம்பிள் வரணும், அந்த டெம்பிள் வந்தா அது மூலமா நம்மளோட அந்த எக்ஸ்போஷர் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த முயற்சி தான் அந்த பிட்ஸ்பர்க் டெம்பிளோட முயற்சி. அந்த முயற்சி மூலமா தான், அந்த முயற்சிக்காக தான் அந்த டூர் பண்ணோம். என்ன இப்ப இருக்க டெம்பிள், யூஎஸ்ல இருக்க டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து நாங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணி எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட இது ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. 24 25 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஸோ அந்த கல்ச்சர், அந்த கல்ச்சருக்காக தான், அந்த கல்ச்சரை வளர்க்கறதுக்காக அப்ப இருந்த அந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸ் வந்து அந்த முன்முயற்சி எடுத்தாங்க. நீங்க இப்ப
இல்ல இப்ப நீங்க டூர் எல்லாம் போகும்போது அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா சார், சோ அந்த அந்த அங்க இருக்கிற வயலினிஸ்ட் அவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் எல்லாம் எப்படி இருந்தது? அப்போ வந்து ரொம்ப அங்க ஆர்டிஸ்ட் இல்ல அந்த நேரங்கள்ல, அந்த நேரங்கள்ல வந்து நீங்க எம்எஸ் சுபேஷனோட இதை பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல வந்து கர்நாடிக் மியூசிக்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்ல, ஈவன் யூஎஸ்ல கூட. இங்க இருக்க இங்க இருந்தவங்க அங்க போய் அங்க இந்தியன் இசைனா அது வந்து இந்துஸ்தானி இசைதாங்கிற ஒரு லெவல் இருந்து அது வந்து உடைச்சு எரிஞ்சது வந்து அந்த பீரியடு, அந்த நான் போன பீரியடுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் 20 இயர்ஸ் பிஃபோர் எம்எஸ் சுப்ரமணியம்லாம் போனப்பதான் அது வந்து சாத்தியப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கர்நாடிக்னா கர்நாடிக்கு ஒரு மதிப்பு கிடைச்சது. வேம்பட்டி சார் மாதிரியான ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து டான்ஸ் பண்ண போனப்பதான் அங்க இருக்க அந்த அந்த இதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சது. இவ்வளவு பெரிய ஆர்ட் இந்தியாவில இருக்கா, இந்த சதர்ன் சைட்ல இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு இது, அந்த ஒரு எக்ஸ்போஷர். நீங்க எப்படி சார், லைக் வெறும் டான்ஸ்க்கு மட்டும்தான் வாசிப்பேலா, கச்சேரிக்கு மட்டும்தான் வாசிப்பேலா, ஆர் எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் நீங்க வாசிப்பேன்? இப்போ வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கச்சேரி மட்டுமே இருக்கும், ஸோ அதுக்கெல்லாமும் வாசிப்பேலா, எந்த மாதிரி வாசிப்பேன்? அதாவது அது சொன்னேன், நான் எல்லாத்துக்கும் வாசிக்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி உண்டு. ஓகே. பட் நம்ம ஜென்ரலாக வந்து எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் அது செட் ஆயிடுச்சுன்னா அதுல 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 வந்து அவங்க நம்மள ஃபிக்ஸ் பண்றதே ஜாஸ்தி ஆயிடும். நம்ம வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நிற்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் எப்போது யார் கச்சேரி பெரிய கச்சேரி கேட்டாலும் நான் சொல்றது என்னன்னா அந்த அதாவது கர்நாடிக் கச்சேரியில யாராச்சும் கர்நாடிக் கச்சேரி சொன்னாங்கன்னா நான் சொல்றது என்னன்னா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் ரைட் நவ், பட் அந்த ஃபீல்ட்ல வாசிக்கிறவங்க யாராச்சும் தான் அவங்க சொல்லு. சப்போஸ் அந்த நாளைக்கு நாளைக்கு மாதிரியான கச்சேரி, அடுத்தடுத்த நாள்ல வர கச்சேரிக்கு வந்து இந்த பதில் சொல்ல முடியாது. அப்ப நான் ஃப்ரீயா இருந்தா அவங்களுக்கு வாசிப்பேன். ஆமா. ஸோ ஜென்ரலா வந்து இது வந்து உங்களுக்கு சீரியல்ல நடிக்கிற மாதிரி, சீரியல்ல நடிக்கிற மாதிரி சினிமாவில் இருக்க மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட் வந்து சீரியலுக்கு வர மாட்டாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து அது மாதிரி நிறைய இந்த எல்லா ஸ்கில்லையும் இந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்கு. அந்த லிங்க் என்னன்னா நம்ம எதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றோமோ அங்க பெரிய ஆளா நம்ம எல்லாத்தையும் பாக்குறேன், அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன்னு, இங்க இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்றது அங்க இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அது நம்மளுக்கும் ஆக்வர்டா இருக்கும். அதே மாதிரி என்ன மாதிரி மென்டாலிட்டி இருக்கவங்களுக்கும் நிச்சயம் அது ஆக்வர்டா இருந்தது. ஸோ நம்மளும் மற்றவங்களுக்கும் ஆக்வர்டா இருக்க கூடாது, நம்மளையும் யாரும் ஆக்வர்ட் பண்ணக்கூடாதுங்கிறனாலதான் இந்த. ஸோ நீங்க ரொம்ப வருஷமா கனகசபை ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியம் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிராவலிங் வித் கனகசபை பத்தி கொஞ்சம். டீச்சர் சசிரேகா ராமமோகன் நம்ம அருமையான டீச்சர், அருமையான டீச்சர்னா அவங்கள ரொம்ப நாள் எனக்கு தெரியும். அவங்க ஆரம்ப குரூப் நரசிம்மாச்சாரி சார்கிட்ட போனது, அருணாச்சலம் பிள்ளை அவங்க இதுலேருந்து அவங்க நரசிம்மாச்சாரி சார்கிட்ட போனது, அவங்க ஸ்கூல் ஆரம்பித்த காலங்கள்லேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈடுபாடோட இயங்கக்கூடிய ஒரு ஆசிரியர். ஈடுபாடுன்னா அவங்களுக்கு வந்து கலை மேல ஒரு ஈடுபாடு, இந்த நாட்டிய கலை மேல ஈடுபாடு, அந்த நாட்டுக்கலையை வந்து நம்ம சுத்தமா கத்துக்கணும். ஏன்னா ஆசிரியர் தொழிலுங்கிறது வந்து பொய் சொல்ற தொழில் இல்லை. ஒன்ஸ் அது வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸுன்னு போயிட்டீங்கன்னா அங்கே ஃபுல்லாக பொய் தான். ஆசிரியர் தொழில் வந்து ஜென்ரலாக பொய் சொல்லக்கூடாது, ஏன்னா அது நேர்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம நேர்மை தான் நம்ம மாணவர்களுக்கு நம்ம போதிப்போம். ஆசிரியர் அந்த அடிப்படையில் வந்து சசிரா ராமமோகன் வந்து ரொம்ப ஒரு நல்ல டீச்சர்,
அந்த அந்த மாணவர்களுக்கு தனக்கு தெரிஞ்ச அத்தனை நாட்டியத்தை தவிர வாழ்வியலையும் சொல்லக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள டீச்சர் அந்த மைண்ட் செட் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்கூல்ல ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு 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 பெண் குழந்தை பொண்ணு இருக்கா, ஆனா எல்லா அவங்களோட மாணவிகள் எல்லாரையும் தன்னுடைய குழந்தையா பார்க்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்கவங்க அவங்க. இது வந்து இது நான் இதுவரை இந்த கேள்வி என்கிட்ட அவங்க யாரும் கேட்டது இல்ல. இது மாதிரி பல கேள்விகள் என்கிட்ட கேட்காம இருக்கு. அந்த அந்த இது எல்லாமே வந்து என்ன என்னோட உள் உணர்வுல இருந்து வர்றதுல இந்த பதில் எல்லாமே. வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த லெவல்ல வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. மொத மொத அவார்டு அப்படின்னா வந்து நான் அந்த வீடியோ ஷார்ட்ஸ் அகாடமியில அங்கே அங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. சந்தோஷம், உங்களை பெஸ்ட் வயலினிஸ்டா நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ நான் செட்டிநாடு ஸ்கூலில் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஓகே, நம்மளையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு அந்த அவார்டு அவார்டு ப்ரைஸ் பண்ணி அவார்டு கொடுத்தாங்க. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கிரிக்கெட்லாம் வந்துட்டு அஞ்சு ஃபர்ஸ்ட்டாக வந்தார். நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் என்ன. பட் அவார்ட்ஸ் பொறுத்தவரையில் அவைகளுக்கு வந்து ஜென்ரலாக பெரிய மதிப்பு இருக்கிறதா எனக்கு இப்போ தோணலை. அவார்டு அப்படின்னா உண்மையிலேயே இப்போ நம்ம எத்தனை மாணவர்களை தயார் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நல்ல பேர் எடுத்திருக்கோம், நம்மளோட பழகினவங்க நம்மளுக்கு நம்மளை எப்படி மதிக்கிறாங்க, இதுதான் அவார்டாக நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு ஒரு இதில் வந்து அவார்டு கொடுக்கறதையோ ஒரு இதையோ ஒருத்தவங்க ஓ ஸோ நம்ம நம்மளை பார்க்காம இல்லை இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னுங்கிறதுனால அது வந்து ஏன்னா அவார்டெல்லாம் இப்போ சொல்ல அவார்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடணும், நாலு பேர் ரெக்கமெண்டேஷன் கேட்கணும், என்னை பற்றி சொல்லுங்க மீட்டிங்கில்லன்னு சொல்லணும் என்ன. இந்த எதுவும் இல்லாமல் திருத்துப்புன்னு ஒரு ஃபோனில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த தடவை உங்களை வந்து நாங்கள் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து ஸ்பெஷலாக தான் இருந்தது. ஓ அப்படி கூட மனுஷால் இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. So still it is my best. Okay. So unexpected ஆ வரும்போது அந்த happiness இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா unexpected ஆ கிடைக்கணும். இது கிடைச்சால என்னன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன். என்ன பத்தி இல்லை, MS அம்மா வந்து அவங்க வீட்டுல சர்வசாதமா ஒரு மார்னிங் நேரத்துல இருக்கிறப்போ அவங்கள்ட்ட வந்து தற்செயலா வந்து சொன்னாங்களாம், உங்களுக்கு பாரத ரத்னா வழங்கியிருக்கோன்னு. அப்போ கூட அவங்க சொன்னது என்னன்னா, ரொம்ப ஃபேமஸ் தான் அது ஆக்சுவலா. அப்போ கூட அவங்க சொன்னது என்னன்னா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு பார்ப்போம், அவங்க பாரத ரத்னாக்கே அவங்க அப்படி சொன்னாங்களாம். ஸோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ ஸோ அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம வரலங்கிறது தான் உண்மையாகுது. ஏன்னா
சோ அவங்க பாரத ரத்னாவே வந்து சர்வசாதாரமா அவங்கள்ட்ட யார்ட்டு போய் காலம்புற அப்படின்னு நேரத்துல சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு இதெல்லாம் எனக்கு இப்ப எதுக்குப்பா அப்படின்னு அவங்க சொன்னதா நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன். ஆசைப்படுறீங்க இது இன்னைக்கு நேற்று இல்ல, பல பல ஆண்டுகளா வந்து இப்ப நாட்டியத்துறையே எடுத்துக்கிட்டா ட்ரெடிஷன் ட்ரெடிஷனா பல வருஷமா இத வந்து கத்துக்கிட்டு பல வருஷமா இத வந்து கஷ்டப்பட்டு அவர் ஈஸியா கத்துக்கிறப்பையும் அது ஈஸியா இல்லை, அதை டெவலப் பண்றப்பையும் அது ஈஸியா இல்லை, அது வந்து ஒரு ஒரு பர்ஃபார்ம் பண்றது அந்த காலங்களில் ஈஸியா இல்லை. இப்ப இந்த கோவிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோவிட் வந்து இந்த நம்மளோட ஜெனரேஷனுக்கு அவ்வளவுதான். இதே மாதிரி இதே நம்ம ஜெனரேஷன்னா நான் சொல்ற ஒரு ஒரு இந்த ஒரு 8 decades பீப்புளுக்கு இது வந்து புதுசு. பட் அதுக்கு முன்னாடி இது இது மாதிரியான நோய்கள் நிறைய வந்திருக்கு, அதோட தாக்கங்களை வந்து நம்ம புக்கில் புத்தகங்களை வரப்ப கடந்து போனவங்க நிறைய பேர் படிக்காம ஒரு சிலர் போற போக்குல அப்படி படிச்சிருப்பாங்க பிளாக் நோயை பத்திலாம். ஒரு சிலர் வந்து அதை பத்தி என்னன்னு தெரியாம எதுமோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன ஒரு சிலர் தான் அதை பத்தி ரிசர்ச் பண்றது, அந்த ரிசர்ச் பண்றவங்களுக்கு வந்து தகவல் தேடுவாங்க. அத மாதிரி தேடக்கூடியவர்களுக்கு இந்த நோய் ஒண்ணும் புதுசு இல்ல. அந்த காலங்கள்ல கூட நம்ம நாட்டியத்துறையில நம்ம இதுல எல்லாம் வந்து மனிதர்கள் இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன அவங்களோட கஷ்டம் வந்து தெரியறதுக்காக தான் இந்த நோய் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தா எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க எல்லாம் வந்து ரியலி லக்கி, உங்களுடைய ஆரம்ப காலத்திலேயே இந்த ஒரு இது மாதிரி ஒரு இடர் இருக்கு, இது மாதிரிலாம் இருக்கு லைஃப்ல. என்ன எங்களுக்கு வந்து 55 மேல அது தெரிஞ்சிருக்கு. என்ன ஆனா ஒரு வகையில பார்த்தா நீங்க இது மாதிரி இருக்கிறதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் உஷாரா இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் இதுவாகவும் இருப்பீங்க. இந்த கஷ்டத்துலதான் இது மாதிரி ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ கூட நான் இப்போ இந்த கோவிட் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாரு, ரொம்ப கஷ்டப்பட்ட தொழில் எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆர்ட் ஃபார்ம், கல்ச்சர், கலை, கலாச்சாரம். இந்த கலையும் கலாச்சாரமும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. நான் வந்து கஷ்டம்னா அது வந்து பணம் இல்ல, சாப்பாடு வழி இல்லைன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்து இப்ப இன்னைய தேதி வரையில் கோவில்கள் திறக்கப்படல, இன்னைய தேதி வரையில எந்த ஆடிட்டோரியமும் திறக்கல, மத்தது எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. சோ ரொம்ப ஓவரா பாதிக்கப்பட்டது வந்து கலாச்சாரமும் கலையும் தான். இது இந்த நேரத்துல மட்டும் இல்ல, பல காலங்களா இது முதல்ல வந்து ஒரு பெரிய பேண்டமிக் ஒரு இதுல வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது ஒரு போரா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பெரிய பேரிடரா இருந்தாலும் சரி, அதிகம் பாதிக்கப்பட்டு அது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு லேட் ஆகிறது வந்து கலையும் கலாச்சாரமும் மட்டும்தான். ஸோ இந்த நேரத்துல வந்து இந்த கலையும் கலாச்சாரமும் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு நாட்டியத்துறை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கலை தான் ஒவ்வொரு கலையுமே. ஸோ அந்த கலையை வந்து ஒரு டார்ச் பேர் தான் அதை எடுத்துட்டு போனோம். ஒவ்வொருத்தவங்களும் அப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இவ்வளவு நாள், அப்படிதான் இந்த கலாச்சாரம், இந்த கோவில்கள், இந்த கோவில்கள் வந்து எவ்வளவோ காலங்கள் வந்து ஈடுபட்டிருக்கும், மறுபடியும் புனரமைக்கப்பட்டிருக்கும். என்ன ஜென்ரலா நான் சொல்றது என்னன்னா நம்ம படிப்பை பொறுத்தவரை
கணக்கை தவிர மேக்ஸ் தவிர மேக்ஸில் வந்து உங்க ஜென்ரேஷன்லயும் 4 + 4 = 8 தான். என் ஜென்ரேஷன்லயும் 4 + 4 = 8 தான். என் தாத்தா என் பாட்டி காலங்கள்ல அதுக்கு முன்னாடி காலங்கள்ல எல்லா காலங்கள்லயும் 4 + 4 = 8 தான் வரும். ஜியோகிராஃபி அக்கௌண்டன்சி இதுல எல்லாம் நிறைய பொய் உண்டு. ஹிஸ்டரி வந்து மாற்றக்கூடியது. ஒரு ஜியோகிராஃபி வந்து இயற்கை மாற்றும், இயற்கை ஜியோகிராஃபியை மாற்றும். இந்த கணக்கு மட்டும்தான் மாத்த முடியாது. அதனாலதான் கணக்கு நிறைய பேருக்கு வருதில்லை. ஏன்னா அது நிறைய சத்தியம் இருக்கு, நிறைய சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் வந்து சட்டுன்னு எல்லாருக்கும் பிடிபடாது. அந்த அடிப்படையில நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த கலை இஸ் ஆல்வேஸ் சத்தியம். அதனாலதான் வந்து நான் சசிரேகா டீச்சர் பத்தி சொல்றப்ப கூட ஆசிரியர் தொழில் வந்து சத்தியமானது, கணக்கு சத்தியமானது. என்ன இது மாதிரி கலைகள் கலாச்சாரங்கள்லாம் சத்தியமானது. அது வந்து அந்த சத்தியமா சத்தியமாவே எடுத்துட்டு போறது வந்து உங்க மாதிரி ஜென்ரேஷன் இருக்க உங்களுக்கு வந்து நீங்க அதை எடுத்துட்டு போய் அடுத்த ஜென்ரேஷன் இருக்க உங்கள்ட்ட நீ கொடுத்து போய் சேர்க்கணும். அப்ப சேர்க்கிறப்ப நான் சொல்ற கதையெல்லாம் சொல்லி அவங்களையும் நீங்க தயார் பண்ணணும். கண்டிப்பா. So, it was very nice talking to you, sir. ரொம்ப அழகா சொன்னேன். எவ்வளவு ஹம்பிளா இருக்கணும், லைக் எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த காலத்து ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கு, டு டேக் தி ஆர்ட் ஃபார்ம் அண்ட் கிவ் இட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ மா. நமஸ்கார். பை. தேங்க் யூ.